என்ன ப்ரோ, எனக்கு ஒரு டவுட். சொல்லு. பால் போடுறோம் பால்காரன். ஆமா. பேப்பர் போடுறோம் பேப்பர்காரன். கரெக்ட். அப்படி பார்த்தா பிச்சை போடுறோம் தானே பிச்சைக்காரன். நம்மளே பிச்சைக்காரன்றாங்க. இந்த டைப் போதுமா? ஏன்பா இன்னும் கிளம்பல? டைம் ஆச்சு. ஏந்திரி ஏந்திரி. நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. ஏன்பா, நீ தான் சிவப்பா அமைதியா அடக்கமா விஜயாண்ட நீ சைல இருக்க. ரீசெண்டா நீ முன்னாடி போனா சைலண்டா பின்னாடி ரெடிப்பா. பயப்படாத, மொய்யெழுதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. தைரியமா வா. வணக்கம். வாங்க தம்பி. வாங்க 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 வாங்க. நல்லா இருக்கீங்களா தம்பி? என்ன அப்படி பாக்குறீங்க தம்பி? ஊர்ல இருந்து எப்போ வந்தீங்க? அம்மா நல்லா இருக்காங்களா? இருக்கா. சந்தோஷங்க. ஃப்ரெண்ட்ஸுகளோட வந்திருக்கீங்க, அவசியம் சாப்பிட்டு தான் போகணுங்க. முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, உள்ள போங்க. கூட்டு போங்க தம்பி. நம்மளாம் பொண்ணு வீட்டுக்காரங்கண்ணா. யோ, மாப்பிள்ளை வீடு தான் என் கெத்து. ஏன்பா இந்த இலைக்கு லட்டு மிஸ் ஆகுது பாருப்பா. பொறுமையே சாப்பிடு. ஏய், அந்த இலைக்கு வடை மிஸ் ஆகுது பாரு. என்ன ப்ரோ ஒரு மாதிரியா இருக்கா? உள்ள தள்ள. அப்புறம் எங்க ஊர் பக்கம் பாத்திருக்கேன், பல்லடா ஆயில் மில் ஓனர் நினைக்கிறேன். யாரு இவரு? பல்லடா ஆயில் மில் ஓனர். ஆமா. அட சைதாப்பட சர்ச் வாசல்ல ரெண்டாவது படிக்கட்டுல உட்காந்துருப்பானேப்பா. பார்த்தது இல்ல? நம்ம ஆளு போய்வேன். தம்பி, இந்த இலைக்கு பெரிய லட்சமானு பாக்க மாட்டியா? கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. அடுத்து பாயசத்தை வர சொல்றேன். அவர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியலையே. ஏ, மறக்காம பொண்ணு மாப்பிளையோட போட்டோ எடுத்துறணும்பா. இவங்க எல்லாம் பிச்சைக்காரங்க சார். இவங்க பந்தில உட்காந்து சாப்பிடறத என்கரேஜ் பண்ண கூடாது. டேய், எத்தனை பேர் வந்திருக்கீங்க? மரியாதை அவங்க ஆளுங்க எல்லாரையும் எந்திரிக்க சொல்லு. சார் சார், இலையில கை வச்சிட்டாங்க சார். டேய், நீங்க எல்லாம் எந்திரிச்சு போனீங்கன்னா உத வாங்காம போலாம். கொஞ்சம் இருங்க. டேய், எந்திரிக்க சொல்ற அவங்க ஆளுங்கள. அவங்க பண்ண தப்புதான் சார். அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, எல்லா சொந்தங்களும் ஒன்னா சேர்ந்து புதுசா ஒரு சொந்தத்தை உருவாக்கூடிய இந்த ஃபங்க்ஷன்ல இதுல ஏதோ ஒரு உறவால துரோகத்தால அனாதையாகி பிச்சைக்கார லைஃப்க்கு வந்த இவங்க உங்க கூட சாப்பிடணும்னு நினைச்சது தப்புதான் சார். உங்களுக்கெல்லாம் ஒரு நாள்ன்றது ஒரு நாள் தான், ஆனா அவங்களுக்கு மூணு வேளை. சாப்பாடு கிடைக்குமோ கிடைக்காதோன்னு ஷூரிட்டி இல்லாத மூணு வேளை. வயசானவருன்னு கூட பார்க்காம ஒரு எதிரி அடிக்கிறமா அடிக்கிறீங்களே சார். ஒன்று புரிஞ்சுக்குங்க, உங்களுக்கு எனக்கு இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் ஒரே ஒரு எதிரி தான் சார். நிரந்தர எதிரி, பசி. அந்த எதிரியை கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட் ஆகிக்கலாம் தான் உங்கள் சாப்பாடை சாப்பிட்டார் சார். அவர் பண்ண தப்பு தான் சார், மன்னிச்சிருங்க. தம்பி, நீங்கள்? நானும் அவங்கள ஒருத்தன் தான், பிச்சைக்காரன்.